ஊருக்குள்ள கால்வா வர விடாம அந்த சங்கரபாட்டி தடுத்துட்டு இருக்கா கோர்ட்லயே தோத்துட்டோம் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது நீங்க எதுங்க கவலைப்படாதீங்க சார் நம்ம ஹை கோர்ட்ல அப்ளை பண்ணலாம் அவசியமே இல்ல 20 வருஷமா நாமதாச்சி போ நாமதாச்சி போட்டு சொல்லிக்கலே பேராச்சு அந்த பாஷா ஜெயிஸ்டா நாமல்ல தல குடிச்சிட்டு நிக்கிறோம் வெள்ள போங்க டேய் வெள்ள போ நீங்க முதல்ல கிளம்புங்க ஐயா ம் சனி நாலாம் பாதம் ராகு காலம் கேது சரியில்ல டோட்டல் டிசாஸ்டர் அப்படினா அதாவது ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகல கண்காணிச்சிட்டே இருக்கு பூகம்பம் சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகு கேது அவ்வளவு டேஞ்சர் இந்த வீட்டை விட்டு கட்டது விலகணும்னா என்ன பண்ணனும் மகா சண்டியாகம் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆமாங்க இவர் சொல்றத எனக்கு சரின்னு தோணுது நல்லது ஏற்பாடு செய்யுங்க சூப்பர் இனிமே உங்க வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் எனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும் மேனேஜர் பாண்டியராஜ்க்கு ஆஹா விக்ரமாதித்த மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் விக்ரமாதித்த மகாராஜா நீங்க நடிச்ச படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன் நீங்க ஸ்கிரீன்ல என்டர் ஆன உடனே கையில இருக்கிற படத்தை எடுத்து எவ்வளவு நான் வீசி இருப்பேன் டேய் சார் பாத்தியாடா விக்ரமாதித்த மகாராஜா டிவியே இந்த டிவி கிருஷ்ணராஜ் சார் தான் அப்ப உங்களது இல்லையா டிவினா எல்ஜி டிவி சாம்சங் டிவி ஒரிடா டிவி மட்டும் இல்லடா டிவினா தீரம் வீரோ எல்லா நிறைய எங்க விக்ரமாத்த மகாராஜா மாதிரி இருக்கணும்டா யோ பாண்டியராஜே பெரிய அவன கூப்பிடுறாரு ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா பாண்டியராஜ் யாகம் நடத்துனா வீட்டுக்கு வீட்ல இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம புரோகிதர் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க மந்திர தந்திர தெரியாத மாங்கா பையவன் சரி யாகம் யார் நடத்த போறா நான் தான் நடத்த போறேன் நீ குறுக்க வராம இருந்தா போதும் நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போயிடுவார் பாரு பாண்டியராஜ் நீ என்ன அவமானப்படுத்துற சரி எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா இவர் சொல்றதுல இருந்தே தெரிது இவர் இன்னைக்கு யாகமே பண்ணது இல்லன்னு ஐயா யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க அப்படி யாராவது இருக்காங்களா இருக்காங்கங்க நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்களே நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேங்க இருட்டு கம்மனாடி நல்லது யாக பொறுப்பு உங்களுடையது ஆகட்டும் எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சிட்டல குட்டக்கேளு யார் அது ஹலோ நான் வீரபாண்டி ஐயா உடைய மேனேஜர் பேசுறேங்க என் பேர் பாண்டியராஜன் நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்டர் முதல்ல சொல்லுங்க அது வந்து ஒண்ணு இல்லங்க எங்க ஐயா வீட்ல ஒரு யாகம் வளக்கணும் ஐயோ நான் இப்ப நேபாளத்துல எல்லாம் இருக்கேன் அங்க தான் பண்ணிலி வெள்ளத்தை அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நேபாள மன்னர் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக 1000 புரோகிதர்களை வச்சு என் தலைமையில அங்க யாகம் நடக்க போறதுனா ஐயோ என்ன இது அம்மா நான் இப்ப என்ன பண்றது நீங்க அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்னா என்னோட ஒரே பிள்ளையாண்டா கிருஷ்ண சாஸ்திரி அங்கதான் நம்ம ஊர்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல இப்ப படிச்சுட்டு இருக்கான் காலேஜ் பையனா அவனுக்கு யாகம் நடத்த தெரியலங்க ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணி வைப்பானா நீங்க தைரியமா அவனை அடைச்சிட்டு போங்க டேய் கிருஷ்ண சாஸ்திரி நீ அடிச்ச டேவிட்டி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்கு ரிலேஷன் ஆமாடா அவர்தான் வந்திருக்காரு உன்னை பத்தி விசாரிச்சிருக்காரு அதோ அங்க இருக்காங்க பாருங்க இத்து போன துருப்பிடிச்ச பழைய சொம்பு மாதிரி இருக்கான் இவன் என் கூட ஸ்பெஷலிஸ்டா எல்லா போலீஸும் ஆரடி இருக்க மாட்டானுங்க லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி குள்ளனுங்களும் உள்ள வருவானுங்க டேய் அந்த சொம்பு நேரங்கிதான் வருது முதல்ல எஸ்கேப் இல்ல வாங்க இருங்க உங்கள யாரு கிருஷ்ண சாஸ்திரி ஹூ இஸ் த கிருஷ்ண சாஸ்திரி எதுக்கு எதுக்குனா யாகம் வளக்குதா யாகம்னா என்கவுண்டர் போலீஸோட கோட் லாங்குவேஜ் அப்ப உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணனும் சார் உங்களுக்கு கிருஷ்ண சாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே எஸ் ஒண்ணு பண்ணுங்க சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க கூப்பிட்ட சுலைமான் வருவார கிருஷ்ண சாஸ்திரி வருவான் சுலைமான கூப்பிட்ட கிருஷ்ண சாஸ்திரி வருவார வை அவனுக்கு யாகம் ஓமன்னு அலர்ஜி சார் ஓ ஐ சி இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க ஷாருக் கான் சல்மான் கான் அலையறாங்கல்ல அதனாலதான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டான் போறோம் அவன் கேரக்டர் மொத்தமா புரிஞ்சு போச்சு அவன் வாயாலே கிருஷ்ண சாஸ்திரி சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டான் சுலைமான் Yes, Suleiman here. Aha, உங்க முகத்துல அப்படியே ஒரு மகா தேஜஸ் தெரியுது. நமஸ்கார் கிருஷ்ண சாஸ்திரிகள். கிருஷ்ண சாஸ்திரியா? நான் சுலைமான்ங்க. அதேதாங்க. சுலைமான் அலைஸ் கிருஷ்ண சாஸ்திரிகள். அலைஸும் இல்ல ஃபுல் டாஸும் இல்ல. I am Suleiman. சுலைமான். பேர்ல என்னங்க இருக்கு? சிவாஜி ராவ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரே நாலடிவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகலையா?
திலீப்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே பேரை மாத்தி இசை புயலியா ரகுமானாலயா அந்த மாதிரி நடத்தி யாகம் நடத்துங்க. இப்பெல்லாம் முஸ்லீம் கூட யாகம் நடத்துறாங்களா? முஸ்லீம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், பிராமின் ஆனா நீங்க வந்து நடத்துங்க சுவாமி. நான் கிருஷ்ண சாஸ்திரின்னு யார் சொன்னது? நானே சொந்தமா சொல்றேன். உன் முடியெல்லாம் கேட்க முடியாது. தம்பி தம்பி, இது ஒண்ணு தேங்காய் முடி வியாபாரம் இல்ல தம்பி, பெரிய பட்ஜெட். யோ, யாகம் பாகம் நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்டுல தெரியுமா? யார் வீட்டுல? எனக்கு இல்லையா முடியா? ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்டுல. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பாக்கலாம். எனக்கு தெரிய பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு நாங்க தொகை போடுவீங்கன்னு. கிருஷ்ண சாஸ்திரி தானே உங்களுக்கு வேணும், நான் கட்டுறேன். பெரியவங்களோட விளையாடுது போதும். ஐயா, நான் தான் கிருஷ்ண சாஸ்திரி. சும்மா விளையாட்டா உங்களாண்ட ஒரு பொய் சொன்னே தவிர, யாகத்தை நானே கிட்ட இருந்து முடிச்சு தந்துடுறேன்னா. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்ப என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு முயற்சி பண்ணுவேன். எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. உங்க மாமாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன மதுரைப்பட்டியில அவனை இழுத்துட்டு விடுகடா. என்ன, நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டீங்க. என் அப்பா யார் தெரியுமா? சங்கர பாண்டே. ஆரம்பமே வைத்த கலக்குதுற, என்ன விட்டுற? சுமார் நான் தான் இருக்கேன். ரொம்ப கூடாச்சு உனக்கு. நீங்களும் திரும்பவும் நினைச்சிட்டு இருப்ப. இனிமே பொண்ணுக்கு விஷயத்துல தலையிட்டா தலை தூண்டா போயிடும். போடா. ஐயா, யாகம் நடத்துறதுக்கு ஐயருங்க வந்திருக்காங்க. சலாம், நமஸ்காரம். என்ன ஒரு தேஜஸ், சாட்சாத் அந்த ஆதிசங்கரே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அல்லாஹ் செய்யல. அல்லாஹ் அல்லல் தீக்கிற அந்த ஆண்டவனோட செய்யல. இவரு அக்ரஹார நரசிம்ம சாஸ்திரியோட பையன் கிருஷ்ண சாஸ்திரி. நமஸ்காரம்.
இவர் தான் எங்க ஐயா வீரபாண்டி ஐயா. மாமாவும் தெரியும் ஜமீன் வீரபாண்டி ஐயா. இவங்க ரெண்டு பேரும் ஐயாவுடைய தம்பிங்க. இவங்க ஐயாவுடைய சம்சாரம். இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் காட்டி தேவையான ஏற்பாடு ஆகட்டுங்க. இதான் என்னோட வீடு. அம்மா அபர்ணா. என்னங்கப்பா? எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணை பார்த்தா வெண்ண கட்டி மாதிரியே இருக்கா? இருந்தாலும் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே. டேய் கேளுங்க, கொஞ்ச நாளாவே உன் பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுதுடா. டீனேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம கிருஷ்ண சாஸ்திரிகள் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அப்படியே செய்யறேன்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாஸ்திரிகளே. என்னங்க இது? அல்லாஹு அக்பர்னா தீர்க்காசாயிரனு வாழ்த்துறார் சார். ஓஹோ, காஃபி எடுத்துக்கோங்க சுலைமான் சாஸ்திரி அவர்களே. நீங்க பயப்படவே வேணாம், யாரும் இங்க இல்ல. ஆமா, எதுக்கு இந்த வேஷம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கேன். இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ஓகே, யாருக்கும் சொல்ல மாட்டேன். தேங்க் யூ அபர்ணா. எது எப்படி இருந்தாலும் சுலைமான் சாஸ்திரிகள் யாகலாம் எப்படி பண்றாருங்கறத பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? பேட்மிண்டன் காம்படிஷன்காக கோயம்புத்தூருக்கு போறேன். வெரி குட், வெரி குட். அல்லாஹ் ஆசீர்வாதம் நோக்கு. तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम, तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है. What a wonderful sound. யோ சுவாமி, என்ன செய்யற நீ? நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, போங்க. Thank you. அம்மா, எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நாங்க யாகம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். ச்சே, சர்வ சூப்பரா இருக்கா. ஏய், காவி துணியை காய வேடானா காவியம் பண்றீங்க? நூல் விட்டு பார்த்த ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா தலை ஏறிடும். அப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க சார். உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும். யார் சார் இந்த ஜிகிழ்தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜ் இவ்வளவு அழகா இருக்கே, அட்டை போட இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல. பார்க்கணுமா நீங்க? சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு, புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானி சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. ஸ்திரீ, என்ன வேலைய வந்தீங்களோ அந்த வேலைய மட்டும் பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்.
நான் நடத்த வேண்டிய யாகத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான் கூகுள் மண்டைய. மந்திரத்துக்கும் உதட்டு அசைவுக்கும் சம்பந்தமே இல்லையே. தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மா. இந்த குரூப்ல இவன் டூப்புன்னு நினைக்கிறேன். மருதமலை டவுட்டே இல்ல, இவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருட உன் அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மகளே, ஏதேனும் சந்தேகமா உனக்கு? யாகம் நடத்துற இடத்துல சினிமா பாட்டு சூப்பரா பாடுறீங்களே நீங்க. பழத்தாட்டாத, வேதம் படிச்சவன பாத்து. சரி, உங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியுமா? அப்படி கேட்டிங்க? அர்ஜுன், திவ்யா, உன்னி, வினித் நச்ச படம் தானே? ஏய் மீனலோச்சினி, மீனலோச்சினி. நான் கேட்டது வேதம் படத்தை பத்தி இல்ல, வேத மந்திரத்தை பத்தி. சொல்லுங்க. நீயே சொல்ற. பரவாயில்ல, நீயே சொல்ல. அத ஏற்கனவே சொல்லிட்டல. இத கூட நீயே சொல்ல. நான் வச்சிர வஞ்சிர பண்றேன். அத ஏற்கனவே சொல்லிட்டல. அவ்வளவுதான். நீதான் 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 சொல்லணும். மூட பெண்ணே, மந்திரம் தந்திரம் யந்திரம் சுந்தரம் வேதம் பூதம் இது எல்லாத்தையுமே சாம்பார் சாதம் மாதிரி கலந்தடித்த எனக்கே சோதனையா? பெண்ணே, இது சாஸ்திரத்துக்கு வந்த சோதனை இல்ல, என் ஆத்திரத்துக்கு வந்த சோதனை. அதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். மல்லிப்பூ மாதிரி இருக்கிற உனக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்ச எனக்கும் போட்டா போட்டின்னு வந்துருச்சுன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அருந்ததி, சந்திரமுகி, நாகவல்லி, காஞ்சனா, யக்ஷ ராட்சசன், பிரம்ம ராட்சசன், பூத்த பிரேத பிசாசுங்க, ராகினி, மோகினி, ரோஹிணி, ஜெகன் மோகினி, அஞ்சலி, ஜெட்லி, ப்ரூஸ்லி, இப்படி எல்லாரையும் அடக்கணும் எனக்கே போட்டியா? இத்துடன் நமது மாநில செய்திகள் முடிவடைந்தன. கேள்கத்தும் துகான் பந்த. எம்மாடி, என்கிட்டயே கேள்வியா? என் சாட்சி கிட்ட பத்தி சொல்லு. கலகிட்ட சுவாமிஜி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாரு. இப்ப ஒத்துக்கிறீங்களா? பிள்ளைங்களே இப்படிதான், நம்ப மாட்டீங்களா? இவனுக்கு கொஞ்சம் கூட மந்திரம் தெரியல. உன்னை பார்த்து வணக்கம் சாமி. வாமா, வா வா, உட்காரு. என்ன விஷயமா? உங்க குரூப்ல ஒரு திருடன் இருக்கான். எங்க குரூப்ல திருட்டு வேலை பாக்குறவங்க யாரும் இல்லையமா? நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூவி சாங் பாடிட்டு இருக்கான். இவனா? இவனா இல்ல என் பையனா? கிருஷ்ண சாஸ்திரி. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவர் மட்டும் வரலன்னா நாங்கெல்லாம் நெஞ்சு வெடிச்சு குஞ்சு. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி ஆயிருப்போம். நாங்கெல்லாம் வெறும் பக்கவாதி எங்க தான். ஆனா அவரு ரிக்க வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் எல்லாம் தெரிஞ்சவர். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னமா பண்ணணும்? யாகம் போயிட்டு இருக்கோம்ல. ஆமா, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதியிலே நிறுத்திடணும். இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாதுமா, வேத மந்திரம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன். இந்த சேட்டிங்க நாங்க ஒத்துக்க மாட்டோமா? என்னடா குரு, நடந்துட்டு இங்க தட்டுவேன். அப்ப உடனே நிறுத்தணும். அங்க தட்டின மந்திரம் என்ன? என் இதையும் கூட நின்னு போயிடும். ஏகலிங்கா, சரிமா, இந்த வேலைய முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன். அற்புதம். எது மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா? என்னாச்சு? என்னையா அது? ஏதோ பவர் கட்டான மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க. என்ன, நாங்க நிறுத்தும் போது நீயும் நிறுத்துற? குவெஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா என்ன? லீக் ஆயிடுச்சா? ஏகலிங்க, மந்திரத்தை நிறுத்தினா பாப்பா ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடு. நிலுங்க நிலுங்க சாஸ்திரி சார்,
அந்த ஜிகிரு தண்டா இருக்கல அவ தொடைய தட்டும் போது நம்ம மந்திரத்தை நிறுத்தினா நமக்கு 2000 ரூபாய் கொடுப்பலாம் என்னாச்சு சாஸ்திரிகளே வந்ததுல இருந்து விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா தொண்டை வலி எடுத்துருக்கோம் நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ண போறாரு யாகம் ஓம் ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கஷமா சிவதாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே ஸ்வாஹா டேய் எப்படிரா மந்திரத்தெல்லாம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் ஏய் இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஏற்கனவே யோசிச்சுதா நைட்டே ஓலைச்சு விட்டு பரட்டிட்டேன் சரியான ஜிகர்தண்டாடா நீ போய் முடியும்டா பிரசாதம் எவ்வளவு டேஸ்டா ஏய் சுவாமி அட நம்ம பார்ட்டி வருது அது என்ன சுவாமி இது சக்கரை பொங்கல் சாப்பிடு சாப்பிடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கா இங்க இரு இப்போ வந்துடுறேன் போய்டு போய்டு வா போற போக்க பார்த்தா நம்ம லைன்ல விழுந்துருவோம் போல இருக்கே யா இது சாப்பிடுங்க அதை விட நல்லா இருக்கும் ஓ என்னங்க இது அது உங்களோட பொங்கல்னா இது எங்களோட பொங்கல் அற்புதம் இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்ல என்னங்க நீங்க கொஞ்சம் வாங்க உங்க பொங்கல எங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கீங்க உங்க பொங்கல் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு எதுல செஞ்சீங்க நாங்க சக்கரையில செய்வோம் உங்க பொங்கல எதுல செய்வீங்க நாங்க பொங்கல ஆட்டுக்கறியில செய்வோம் ஆட்டுக்கறியா ஆட்டுக்கறி சுவாமி அதுக்கு பேரு ஹலீம் ஹலீமா சாப்பிடாதீங்க அந்த பொங்கலங்க அந்த பொங்கலங்க யாரும் சாப்பிடாதீங்க அந்த பொங்கலங்க அந்த பொங்கலங்க எங்கள் வயித்துல பயாச்சே வழிச்சு சாப்பிட்டானுங்க ஐயோ அத ஆட்டுக்கறியில செஞ்சிருக்காங்க அதுக்கு பேரு சலீம் ஹலீம் போடா போய் பேதி மாத்திரம் வாங்கி சாப்பிட்டு போ போ நீ கையை வச்சுக்கோ நீ